ஹாய் மக்களே, ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எடுத்து தான் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே கோடம்பாக்கம் குங்கம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாவில் நான் வந்து டிஷர்ட் பார்த்துருந்தோம். எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை, ப்ரைஸும் வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருந்தோம். மீஷோ, ஃப்ளிப்கார்ட், நிறைய இது ஆப்லாம் செக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வாங்கணும், ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கான் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியல. நிறைய ஒரு சில டிஷர்ட்ஸ் நல்லாவும் இருக்குது, ஒரு சில டிஷர்ட்ஸ் வந்து மட்டமாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணி நான் இன்ஸ்டாவில் போயிச்சு, மொதல் நேரமும் வீட்டில் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் போயிட்டு அதை செக் பண்ணியிருந்தேன். என்ன ஹோல்சேல் டிஷர்ட்னு போட்டிருந்தேன். அப்படி ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பூர் ஹோல்சேல்னு வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டாட் ஓஎம்ஜி ஷாப்னு இருந்துச்சு. ஸோ அவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அட்ரஸ் போட்டிருக்கு. ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு போல. நான் என்ன பண்ண, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிரான்ச்சஸ் இருக்கு, ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், விழுப்புரம் போட்டதுனால ஸோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க வந்து நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் வந்து கலெக்ஷன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணாலும் தெரியும். ஸோ அதுக்காக பார்க்கலாம். வாங்க, நீங்களே எங்கூட வந்து சேர்ந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 300 ருபீஸ். 300 ருபீஸ் இங்கே ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் இருக்குது அண்ட் எல்லோ. அதே கிளாத் தான், கிளாத் வரைக்கும் செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 300 ருபீஸ் இது. ஆனால் அவங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னா 150 ருபீஸில் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய பெய்ட் ப்ரொமோஷன் இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்லேயே பார்த்து போயிடுவாங்க. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த கிளாத் பிடிச்சிருக்கா இல்லையா, இது குவாலிட்டியாக இருக்குது இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஷாப் நான் போட் எல்லா டிஷர்ட்டும் காமிக்கிறேன், ஷர்ட்ஸும் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அவங்களோட இன்ஸ்டா லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஷர்ட் ஆக்சுவலாக, இது ஆன்லைனில் பார்க்குறச்சு கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் டேக்கில் இது பார்க்குறச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் தொட்டு பார்த்தாலும் வந்து கிளாத் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். பட் நான் பர்ச்சேஸ் பண்ணது 450 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆக்சுவலாக பாப்கார்ன் டிஷர்ட்ஸ் அப்படின்னாலே இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிறதுனால அது நிறைய ப்ரைஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு சென்னையில் வாங்கும்போது எனக்கு 400 ருபீஸ் வாங்கினேன் ஒரு கடையில். பட் இன்னொரு ஷாப்பில் போய் வாங்கும்போது 350 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆனால் ரெண்டாக ஆர்டர் பண்ணிங்க இல்லை மூணாக ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. ஸோ நான் 2 டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணான்னு பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 225 ருபீஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இது. நல்லா பாருங்க, அழகாக இருக்குது. இந்த ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். இது கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆன்லைனில் நான் என்ன கலர் பார்த்தனோ அதுவே எனக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த டிஷர்ட். இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எங்கள் மாமாக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பர்த்டேக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதே சேம் தான், இதே டிஷர்ட் மாதிரி தான். ஆனால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 225 ருபீஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பட் எங்கள் மாமாவுக்கு வாங்குறச்சு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கடை தெரியாமல் போயிருச்சு. இருந்தால் நான் அவங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பேன் எல்லாமே. அண்ட் இந்த டிஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 1 சிங்கிள் பீஸாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ ஷர்ட்ஸ் இவ்வளோ டிஷர்ட்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் ஒரே ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜஸ்ட் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை.